படம் செம்ம தாறுமாறா இருக்கு. விக்ரம் படத்துக்கு அடுத்தது ஆக்ஷனோட படம்னா இந்த படம் தான். சூப்பரா இருக்கு. மாஸ் காட்டியிருக்காரு. இதை போயிட்டு பீஸ்ட் கூட கம்பேர் பண்ணிட்டாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் லேக் எல்லாம் கிடையாது. எல்லாம் சீட்டு முனையில உட்கார வச்சு தாறுமாறா பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு படம். படம் நேற்று வாரிசு பார்த்தோம், பக்காவா இருக்கு படம். இந்த படம் தான், ஐயோ விக்ரமுக்கு அடுத்து இதுதான். அது அந்த புல்லட்லாம் விக்ரம்ல பறக்க விடுவாங்கல்ல, அந்த எஃபெக்ட் அச்சுன்னு அது பக்காவாக கொடுத்துருக்குறாரு. இந்த கேஜிஎஃப் 3 அப்புறமா இந்த மங்கா தட்டு அது கூட ரொம்ப ரிலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மெசேஜ் நிறைய சொல்லியிருக்காங்க. மாஸ் மாஸ் படம்னா அப்புறம் வேற எப்படி ப்ரோ இருக்கணும், இந்த மாதிரி தானே ஆடியன்ஸ்லாம் இப்படி தானே எதிரும் இல்லை. லாக்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பெரிய லாக்லாம் இல்லை. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், பசங்களோட வந்து ரொம்ப கெத்தாகவும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதாவது அஜித்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக். மஞ்சு வாரியரோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் ஜிப்ரான் செமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் மெயினாக கேமரா ஸ்டண்ட்டு எல்லாமே செமையாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டுனா விஜய் வந்து நல்லா ஆடிருக்காரு. ஆனால் இவர் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பு தான், அப்படியே ரொம்ப ஃப்ரேம்லாம் வேறு லெவலில் இருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தார். செகண்ட் ஹாஃப் வந்து தெரியல, லேகாக தெரியல, பட் நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு ப்ரோ. துணிவு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் டப்புன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. வாரிசுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுதான் ப்ரோ. அது ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்லலாம். இது நாங்கள் பார்த்தோம், ஆனால் அதில் அவ்வளோ லாக் இருக்குது. இதில் அப்படி லாக்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் வாரிசு தான் சூப்பராக இருக்குது. பட்டு ஒரு கதையாக பார்க்கணும், ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் என்டர்டெய்னர் பார்க்கணும் அப்படின்னா துணிவு தான் சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்ததுக்கப்புறம் இப்போ என் துணிவு தான். முன்னாடி அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நான் நல்லா பிடிக்கும் ப்ரோ. இது யூத்துக்கு செம்ம தலை தான், வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு டான்ஸ் தான், ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக டான்ஸ் ஆடிருக்காரு. வலிமையெல்லாம் இல்லை, இதுதான் பயங்கரமான கம்பேக். இந்த வருஷத்தில் அஜித்துக்கு ஸ்டார்டிங்லேயே செம்ம ஹிட்டாக இருக்க படம் இது. கட்டாயமாக சார், இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ல சார். இன்றைக்கி படம் ஜெயிக்க வெற்றியை தோல்வின்றது இன்ட்ரெஸ்டிங் தான் காமிக்கிறாங்கல்ல. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இம்பார்ட்டன்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க படத்தில். உண்மையாகவே எக்ஸலண்ட். எல்லாம் அந்த டீம் ஒர்க் வந்து பக்கா பண்ணிக்காங்க. இல்லை செகண்ட் ஹாஃபில் நல்லா தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லேகெல்லாம் தெரியலங்க, நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுண்ணா, மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்ல கான்செப்ட்டு, சரியான ஆக்ஷன், தலை வேற லெவல். நான் தளபதி ஃபேன் இருந்தாலும் தலை செம்மையாக பண்ணியிருக்காரு, ரொம்ப பிடிச்சது. மஞ்சு வாரியர்லாம் மாஸ் அந்த அந்த என்னது அசுரன் நடிச்சிருக்காங்களே, அசுரனுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் மாதிரி செம்ம ஸ்டைலாக இருந்தாங்க, எல்லோரும் நல்லா இருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்கணும் சார், தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏன் பார்க்க இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அது பப்ளிக் வந்து தெரிஞ்சுக்கணும்ல, இந்த இஎம்ஐ இந்த பணம் நம்ம பேங்க்கில் எவ்வளோ கடன் வாங்குறோம், எப்படி கட்டுறோன்றது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ கண்டிப்பாக அதுக்கு பப்ளிக் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, பட் இந்த மாதிரி இருக்கிறது இந்த மூவிஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ணாமல் அப்படியே ஜாலியாக பார்க்குறது தான். அது போலீஸ் கேரக்டர் சமுத்திரகனி சூப்பராக பண்ணியிருக்காரு. மஞ்சு வாரியரும் அசால்ட்டாக அடித்து வாரி போட்டிருக்காங்க. துணிவு நம்ம ஒரு சிங்கிள் லைனில் சொல்ல முடியாது. இன்னும் யச்வினத் வந்து தலைக்காக படத்தை செதுக்கியிருக்காரு ஆக்சுவலி. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கி பப்ளிக் நிச்சயமாக இந்த படத்தை பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா இஎம்ஐஸ் என்ற விஷயம் இவ்வளோ பெரிய விஷயத்தை இங்கே கிரியேட் பண்ணிட்டுருக்கு. இவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்றதை பொதுமக்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதையை சொல்லியிருக்காரு. முக்கியமாக தலையோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது எக்ஸலண்ட் சார். இல்லை சும்மா ஒரு சிங்கிள் லைனில் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காரு. முக்கியமான விஷயம், படிக்காத பாமர மக்கள் வரைக்கும் படித்த வரைக்கும் இன்றைக்கி பேங்கர்ஸுடைய பிரச்சனை என்னன்றதை புரியுற அளவுக்கு சொல்லியிருக்காங்க படத்தை. உண்மையாக பக்கா சில்லா சில்லா சாங்ஸு சென்சார் கொடுத்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பாட்டு நிறைய எதிர்பார்த்து போனோம், கொஞ்சம் சென்சார் போட்டு கட் பண்ணியிருக்காங்க. படம் வேறு லெவலில் இருக்குது. அந்த லேக் அடிக்கின்றது எதுக்காக சொல்லி போனால், ஜெட் அந்த கிராம ஸ்டோரி சொல்கிறாங்கள போயிட்டு அதுக்கு அப்படி இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த கண்டிப்பாக தேவை அந்த ஸ்டோரிக்கு. அது இல்லைனா நம்ம புரிஞ்சிருக்க படம் அது. அதனால் அது காமிச்சது ரொம்ப எக்ஸாக்ட் தான். பட் படம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு அடுத்தடுத்து என்னன்றதை அழகாக சொல்லியிருக்காங்க. படம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நிறைய கதை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போகுது, அதனால நிறைய கதைகள் இருக்கனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி தெரியுது. பட் எண்டிங் நல்லா இருக்கு, படம் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னுமே நல்லா இருக்குது. அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட்லலாம் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து ஃபேஸ் பண்ணுற இந்த லோன் ப்ராப்ளம்ஸு அதை பற்றிலாம் வந்து ஒரு தெளிவாக ஒரு ஜனரஞ்சகமாக நிறைய சொல்லியிருக்காங்க. அது வந்து அஜித் ஃபுல்லாகவே ஒன் மேன் ஆர்மியாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. மஞ்சு வாரியரும் நல்லா பண்ணியிருக்காங்க.